வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஃப்ராங்கி. ஸோ சூப்பராக வீட்லேயே ஃப்ராங்கி பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எஸ், ஸோ பட்டர் ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெண்டு க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கேப்சிகம், ஒரு கேப்சிகம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மாலாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் கேரட் தான் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேபேஜ். கேபேஜ் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு கேப்சிகம் இப்போ ஒன்று எடுக்கிறீங்கன்னா கேபேஜ் வந்து நீங்கள் அதை விட 3 times வந்து வால்யூம் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும். அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன், பெப்பர் 1/2 teaspoon, சில்லி பவுடர் 1/2 teaspoon, கறி மசாலா 1/2 teaspoon. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் ஒரு 1 tablespoon வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். அண்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே வந்து ஃப்ராங்கிக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டஃப் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் மைதா மாவு டவ்வு. நெக்ஸ்ட்டு ஒரு பிளானில் வந்து இந்த மாதிரி நான் மைதா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா திரட்டி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது வந்து பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷீட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மேலாட்டமாக பட்டர் தடவி விடுங்க. தடவிட்டு மயனீஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கெச்சப் ஆட் பண்ணலாம். இது இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் என்ன ஸ்டஃபிங்ஸ் வேணால் வச்சுக்கலாங்க. நான் வந்து வெஜ் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வெறும் டொமேட்டோ ஸ்டஃபிங்ஸ் வைக்கலாம், இல்லை சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் மேலே மொசரல்லா சீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விடுறேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கிற சீஸ் கூட இது மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். பட் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேப்பர் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு தவாவில் போட்டு ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வைக்கணும். கொஞ்சம் அந்த கலர் மாறணும், லைட்டாக கோல்டன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுட்டுருங்க. நம்ம எண்ணெயெல்லாம் இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ண போகிறதே கிடையாது. சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஆயிலே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் அது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ வித்தின் ஒரு 20 minutesக்குள்ளே ஒரு சூப்பரான ஃப்ராங்கி உங்கள் வீட்டில் நீங்களே தயார் பண்ணிடலாம். பெஸ்ட் இஃப் யூ டேஸ்ட் வித் டொமேட்டோ கெச்சப். ஸோ இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். வாவ், ஸோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் நிறைய சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சீஸியாக இருக்கும். ஸோ சூப்பரான வெஜ் ஃப்ராங்கி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். ஸோ மறக்காமல் இந்த ஃப்ராங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே ஈவினிங் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.